எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நான் சிம்பிளாக வெரி ஈஸியாக ஜூஸியாக ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு நான் செய்து காட்ட போகிறேன். வாங்க, உங்களுக்கும் இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, முதல் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சேர்க்க வேண்டிய ஜாமான் வந்து, நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 தேக்கரண்டி போட்டுக்கிறேன். அடுத்து உப்பு தேவையான அளவு, அடுத்து மஞ்சள் தூள் டீஸ்பூன், அடுத்து முட்டை 1. ஓகே, அவ்வளவு தான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், முதல் மெரினேட் பண்ணிக்குவோம், நான் வேறு எதுவும் சேர்க்கலை. நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கலை, ஏன்னா நான் வந்து பொரிக்க பாய்க்க போகிறேன் அந்த மாவில் வந்து உரப்பு இருக்கும், உரப்பு கூடையே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் உரப்பு மிளகாய்த்தூள் இதில் சேர்க்கலை. உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், தவறே இல்லை. ஓகே, இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இந்த மாதிரி இது ஊறட்டும். ஓகே, அடுத்து நான் வந்து அந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு நான் இந்த மாவு எடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாவு கிடைக்கிறவங்க இதை பாருங்க, இல்லைன்னா கேஎஃப்சி பொரிக்கிற மாவு கூட ஓகே. பாருங்கள், கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் கோட்டிங் மிக்ஸின்னு போட்டு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து இந்த மாவில் வந்து பிறட்டி தான் நம்ம அப்புறம் பொரிக்க போகிறோம். இந்த மாவில் வந்து உரப்பு எல்லாம் இருக்கும், இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து உரப்பு இருக்காது, இது வந்து உரப்பானதுங்க பாருங்கள். இது வந்து ஸ்பைஸியானது, பொட்டாஸ் போட்டிருக்குங்க. ஓகே, இது வந்து நான் வந்து இதை போட்டு தான் வந்து நான் அப்புறம் பொரிக்க போகிறேன். இன்னொன்று, இதில் உப்பு கூட இதில் இருக்கும், ஸோ அதனால் சிக்கனில் உப்பு போடும்போது கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உப்பு கணக்காக பேலன்ஸ் பண்ணும், இல்லைனா வந்து அப்புறம் உப்பு கூட போயிடும். ஓகே, அடுத்து அது ஊறின பிறகு நான் எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன். கீழ எண்ணெய் ஊற்றிக்குவோம். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு, காட்டின கோழி மாவு வந்து இந்த மாதிரி ஒரு மங்கல போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ சிக்கனை எடுத்து நம்ம வந்து அந்த மாவில் பிரட்டிக்குவோம். நல்லா பிரட்டிக்குங்க. உங்களுக்கு மாவு நல்லா துப்பாலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் அமுத்தி பிரட்டிக்குங்க. ஓகே, இதில் நல்லா பிரட்டிட்டு அப்புறம் போட வேண்டியதான். இந்த கேஎஃப்சி மாவுல வந்து எல்லாமே கலந்துருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஓகே, இது வந்து 2 பக்கம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ சிக்கனை வந்து பாருங்கள், திருப்பி விடலாம். நல்லா மணமாக இருக்குது, ஏன்னா அந்த மாவில் வந்து எல்லாம் கலந்துருக்கிறதுனால நல்லா மணமாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்திருச்சு, உள்ளே நல்லா வெந்திருச்சா இல்லைன்னா எப்படி தெரியும்னா அங்கே பாருங்கள், அந்த உள்ளே எலும்பில் உள்ள ரத்தம் வெளியாகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த அண்ணா இருக்கும்போது உள்ளே இறக்கி வந்து வெந்து வருதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், கேஎஃப்சி அரிசி நிறைய இருக்குது. இதுக்கு நீங்கள் கேஎஃப்சிக்கு போகணும்னு இல்லை, வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அந்த டிக்கெட் காலத்தில் சாப்பிட்லாம். ஹாய், பாருங்கள், சிக்கனு சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ரங்கப்பா மொறுமொறுன்னு இருக்குது. உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன், பாருங்கள் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வெந்துருச்சு. ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப ஜாமாக சேர்க்கலை. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை செய்யலாம், கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கு வந்து நான் வந்து சீஸ், இந்த இது வந்து சீஸ் பவுடரு. ஸோ அதை கொஞ்சம் சுடுத்தின ஊற்றி நம்ம கிண்டணும்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது வந்து மயோனிஸு, அப்புறம் நீங்கள் வந்து சோஸும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சில்லி சோஸும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த சிக்கனை வந்து நீங்கள் இதில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே கேஎஃப்சியில் வந்து சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. ஓகே, ரொம்ப நன்றி.